கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கூட்டம் சேராமலும் வனத்திற்குள் செல்லாமலும் மாதக்கணக்கில் குடியிருப்பு பகுதிகளில் தனியே சுற்றித் திரியும் ஆண் யானை பாகுபலிக்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டு அதற்கான பணிகளை முடக்கிவிட்டுள்ளது. வனத்துறையினர் பாகுபலியை காட்டை நோக்கி விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கே திரும்பி வந்துவிடுகிறது. இந்நிலையில் பாகுபலி யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்து பகுதியில் ரேடியோ காலர் பொருத்த தமிழக தலைமை வன உயிரின காப்பாளர் கடந்த வாரம் உத்தரவிட்டார். இதனையடுத்து கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் மேற்பார்வையில் மேட்டுப்பாளையம் வனசரக அலுவலர் பழனிராஜா தலைமையில் 14 பேர் கொண்ட தனிக்குழு அமைக்கப்பட்டது. தற்போது டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள வரளியாறு வனத்துறை முகாமிலிருந்து கலிம் என்ற கும்கி யானை மேட்டுப்பாளையம் அழைத்து வரப்பட்டுள்ளது. கோத்தகிரி சாலையில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான அரசு மரக்கிடங்கின் பின்புறம் உள்ள பகுதியில் கலிம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரு கும்கி யானைகள் அடுத்தடுத்த நாட்களில் வந்தடைந்த பிறகு 3 கும்கிகளின் உதவியோடு பாகுபலியை சுற்றி வளைக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனா்.